ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் சமச்சிய சிலபஸில் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.29 பார்க்க போகிறோம். பாஸ் இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சால்வ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இதுக்குரிய ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதாப்பா? ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி இதுக்குரிய ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கணும். சரியா? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் தான் நம்மளால் வந்து மிடில் டேர்ம் ஸ்பிட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். தட் இஸ் ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு 2 இருந்தால் தான் உன்னால் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஸ்பிட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். தட் இஸ் ஸ்பிட் பண்ணி சால்வ் பண்ணி உங்களுக்குரிய ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரியாப்பா? ஆனால் இங்கே பாருங்கள், ஹையஸ்ட் பவர் வந்து இங்கே 4 இருக்குது. ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லாத டேர்ம்ஸை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியாப்பா? ஸோ நான் பார்க்குறேன், இந்த ஈக்குவேஷன் வந்து நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்ப்பா. சரியா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன்ப்பா. ஸோ இந்த எக்ஸ் பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா? எஸ் எழுதலாம். சரியா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் இருக்கா இல்லையா, இதை நான் வந்து ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஏன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன வரும் சொல்லி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னப்பா வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 13 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக நம்ம என்ன எழுதணும்? ஏ எழுதணும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். ப்ளஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். எஸ் இருக்குது. இதுக்குரிய ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருக்குது. ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட், தட் இஸ் மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்ணி நம்ம இதுக்குரிய ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ வாங்க நம்ம கண்டுபிடிப்போம், ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? இந்த ஏ ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க டேர்மும் இந்த கான்ஸ்டன்ட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 × 42 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 42 வரும். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 13 இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ ஏதோ ரெண்டு நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 42 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 13 வரணும். அது என்ன நம்பர் சொல்லி கண்டுபிடிங்கப்பா. ஸோ 42 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2 டேபிளில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? எஸ். 2 2s are 4, 2 1s are 2. ஸோ 2 × 21 மல்டிப்ளை பண்ணணும்னா 42 வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 13 வருமா? நோ, வராது. ஸோ திரும்பவும் நீங்கள் ஃபேக்டரைசேஷன் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 3 டேபிளில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? எஸ். 3 7s are 21 வரும். ஸோ இப்போ நம்ம 2 3 மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 6 வரும். ஸோ 6 × 7 மல்டிப்ளை பண்ணோம்னா 42 வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆடோ சப்ராக்ட் பண்ணால் 13 வருமா? எஸ். 6 + 7 பண்ணால் 13 வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய நம்பர்ஸ் 6ம் 7ம் தான். ஆனால் நல்லா பாருங்கள், 6ம் 7ம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 42 வரணும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 13 வரணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம என்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஆட் பண்ணும்போது மைனஸ் 13ம் மல்டிப்ளை பண்ணும்போது 42 வரும் சொல்லி நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் -6 × -7 பண்ணுறேன். ஸோ -×- ப்ளஸ் ஆயிரும், 6 × 7 வந்து 42 ஆயிரும். அதே மாதிரி -6 − -7 பண்ணுறேன். ஸோ -னா ஆட் அண்ட் புட் மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. 6ம் 7ம் ஆட் பண்ணிங்கன்னா 13 வரும். சரியா? ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 13a + 42 நம்ம எப்படி எழுதலாம்? இந்த -13a பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? -6a − -7a எழுதலாம். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் -6a − 7a + 42 வருமா? எஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலாம்? ஏ காமனாக எடுக்கலாமா? எஸ். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் வந்து ஏ போயிடுச்சுன்னா மிச்சம் ஏ இருக்குது. இந்த -6a ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா -6 மிச்சம் இருக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம் வந்து நீங்கள் என்ன காமனாக எடுத்தால் இங்கே a − 6 வரும் சரி பாருங்கள். ஸோ நல்லா பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம் வந்து மல்டிபிள் ஆஃப் 7ஆ இருக்குது. சரியா? இங்கே நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 7ஆ இருக்குது. ஸோ நம்ம 7 காமனாக எடுக்கலாமா? எஸ் எடுக்கலாம். ஆனால் நல்லா பாருங்கள், இங்கே உள்ள வந்து a − 6 வரணும். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் டேர்ம் வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த மைனஸை நம்ம காமனாக எடுத்தால் தான் உங்களுக்கு இங்கே ப்ளஸ் வரும். சரியா? ஸோ மைனஸ் காமனாக எடுத்துகிட்டேன். அதே மாதிரி இது ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் 7ஆ இருக்கனால 7 காமனாக எடுத்துகிட்டேன். ஸோ மிச்சம் உங்களுக்கு இங்கே என்ன வரும் சொல்லி பாருங்கள். இங்கே வந்து -7 வெளியே எடுத்துகிட்டேன் அப்படின்னா மிச்சம் என்னப்பா இருக்குது? இங்கே a இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ளஸ்லேருந்து நான் ஒரு மைனஸ் வெளியே எடுத்துகிறேன். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? -2 − மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரும் சொல்லி தெரியும். ஸோ நான் ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்குது? ஒரு மைனஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 42லேருந்து நான் 7 வெளியே எடுத்துகிறேன்.
7 வெளியே எடுத்தால் என்னப்பா வரும் 42 டிவைட் பை 7 பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் 7 சிக்ஸாக 42 வரும் சரியா. ஸோ 6 இங்கே உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்க டேர்ம் இங்கேயும் கிடச்சிருச்சா? எஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் தான் நம்ம என்ன காமனாக எடுக்கலாம், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது காமனாக எடுக்கலாம், தட் இஸ் ஏ மைனஸ் 6. ஸோ மிச்சம் என்ன இருக்குது? ஏ மைனஸ் 7 இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 13A ப்ளஸ் 42 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணால் இதான் உங்களுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ இங்கே நம்ம என்னப்பா டிரைவ் பண்ணியிருந்தோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 13A ப்ளஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லி நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம் சரியா. ஸோ இப்போ இந்த டேர்ம் தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம், இதுக்குரிய ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அது என்னதுப்பா ஏ மைனஸ் 6 ஏ மைனஸ் 7. ஸோ இப்போ இந்த பாலினாமியல் பதிலாக அதுக்குரிய ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க சரியா. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணுவோம்ப்பா. ஸோ உங்களுக்கு என்ன வரும், ஏ மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, அதே மாதிரி ஏ மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிங்க, உங்களுக்கு என்ன வரும், இந்த மைனஸ் 6 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 6 வரும் சரியா. ஸோ ஏவோட வேல்யூ 6 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டேர்ம்லேருந்து நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 7 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 7 வரும். ஸோ உங்கள் ஏவோட வேல்யூ 7 கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏவோட வேல்யூ 6 ஏவோட வேல்யூ 7 கிடைச்சிருக்கு சரியாப்பா. ஸோ இப்போ நம்ம இந்த க்வெஷ்சனில் என்ன கன்சிடர் பண்ணிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கன்சிடர் பண்ணிட்டோம் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்பவும் இந்த ஏக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் போய் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும் சொல்லி பாருங்கள், ஏக் பதில் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 வரும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் போய் ஏக் பதில் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 வரும் சரியா. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் நீங்கள் ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுத்தால் என்ன வரும் சொல்லி பாருங்கப்பா, ஸோ எக்ஸ் ஸ்கொயரை நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸ் வந்துடும்ப்பா சரியா. ஸோ அதே மாதிரி இந்த 6 நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 6 வரும்ப்பா சரியா. அதே மாதிரி பாருங்கள், இந்த டேர்ம் நீங்கள் ரூட் எடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுங்க, அதே மாதிரி 7 ரூட் எடுங்க, உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எக்ஸ் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் 7 ரூட் எடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7 வரும். புரிஞ்சுதா? எதுக்காக இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறேன்னு சொல்லி புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த 6 வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்னா, எதர் 2 மைனஸ் ரூட் 6 மல்டிப்ளை பண்ணுறதுனால கிடச்சிருக்கும், இல்லைனா 2 ப்ளஸ் ரூட் 6 மல்டிப்ளை பண்ணுறதுனால கிடச்சிருக்கும் சரியா. ஸோ அதனால் நமக்கு தெரியாது மைனஸ் ரூட் 6 மல்டிப்ளை பண்ணி கிடச்சதா இல்லை ப்ளஸ் ரூட் 6 மல்டிப்ளை பண்ணி கிடச்சதான்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதிக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 6 எழுதிக்கணும் ரூட் எடுக்கும்போது. புரிஞ்சுதாப்பா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ உங்களோட ரூட்ஸ் என்னதுப்பா எழுதிக்கோங்க, தேர் ஃபோர் ரூட்ஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 6 கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7. புரிஞ்சுதாப்பா? ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்காம ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதுக்குரிய ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி புரிஞ்சுதாப்பா? ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு உங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண முடியுமா சொல்லி பாருங்கள். இந்த எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதலாம் சொல்லி நான் பார்த்தேன் சரியா. எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதலாம் சரியா. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் வந்து ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதை நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. திரும்பவும் அந்த டேர்முக்கு பதிலாக நான் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்குரிய ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும்.